ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மருக்களை எந்த ஒரு வலியும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயன்படும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருக்கள் உண்டாகிறது கொலாஜன் மற்றும் இரத்த நாளங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுடைய சர்மத்துக்கு மேலே மருக்களாக உண்டாகும். இதை எளிய முறையில் நீங்கள் சரி செய்யலாம். நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது இஞ்சி. இஞ்சி எல்லாருடைய வீடுகளிலுமே ரொம்ப சுலபமாகவே கிடைக்கும். இந்த இஞ்சை நீங்கள் அரைச்சோ அல்லது துருவியோ அதோட சாரை நீங்கள் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்ட சாரை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருக்களை நீங்கள் வச்சுட்டு தூங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் தினசரி 3 நாளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மருக்கள் சீக்கிரமாகவே உதிர்ந்துடும். மருக்கள் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஜினுடைய சாரை நீங்கள் பற்றாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் இரண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்தினுடைய சாரை உங்களுடைய மருக்களில் 1 வேளை இல்லை 3 வேளை கூட நீங்கள் வச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மருக்கள் சீக்கிரமாகவே உதிர்ந்துடும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வெங்காயச்சாறு. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா அரைச்சிட்டு அதோட சாரை உங்களுடைய மருக்களை நீங்கள் வச்சுட்டு வாங்க. முதல் தடவை வைக்கும்போது ரொம்பவே எரிச்சலாகவே இருக்கும், இருந்தாலும் போக போக உங்களுடைய மருக்கள் சீக்கிரமாகவே உதிர்ந்துடும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஆப்பிள் சீடர் வினிகர். இதை கொழுப்புகளை கரைக்கிறதுக்காக அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது மருக்களையும் கரைக்கும். உங்களுடைய மருக்களில் 1-2 துளி மட்டும் நீங்கள் தினசரி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மருக்கள் சீக்கிரமாகவே உதிர்ந்துடும். இப்போ சொன்ன எல்லா டிப்ஸுகளிலுமே கொஞ்சமாவது எரிச்சல் உண்டாகும். அப்படி எரிச்சல் வேணான்றவங்க டீ ட்ரீ ஆயில பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களுடைய மருக்களில் எலுமிச்சை சாறை அடிக்கடி நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மருக்கள் சீக்கிரமாகவே உதிர்ந்துடும். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது பூண்டு. பூண்டும் வெங்காயத்தை போலவே கொஞ்சம் எரிச்சலை உண்டாகும். முதல் தடவைக்கு பிறகு உங்களுடைய மருக்கள் சீக்கிரமாகவே உதிர்ந்துடும். அடுத்ததான் நாம் கடைசியாக பார்க்க போகிறது கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல் ரொம்ப குளிர்ச்சியானது. உங்களுடைய மருக்களில் தினசரி 2 வேளை நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மருக்கள் எந்த ஒரு வலியும் இல்லாமல் சீக்கிரமாகவே உதிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.